ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ள நிலையில் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒன்பது துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களிலும் இரண்டாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவேக்குமார் இணைகிறார். விவேக்குமார், கூடுதல் விவரங்களை என்ன? வணக்கம் சூர்யா. தற்போது கடலூர் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கக்கடல நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்று இது புயலாக உருவாகக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இது புயலாக மாறினால் அதற்கு மாலத்தீவு பரிந்துரைத்த மிதிலி என்று பெயரிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில வங்கக்கடலில் புயல் உருவாகக்கூடும் என்றும் வடக்கு வடகிழக்கு திசையில நகர்ந்து நாளை வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அப்போது பாத்தீங்கன்னா இந்த மோங்கா கோபுரா கடற்கரை இடையே கரையை கடக்கும் போது சுமார் 55 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகத்துல தற்போது ஒன்றாம் எண் புயல் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு காரணமாக மீனவர்களுக்கும் கடலூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட மீன்வள அதிகாரிகள் இதற்கான மீனவர்களுக்கு அறிவிப்பும் கொடுத்துள்ளனர். ஏனால் மறு அறிவிப்பு வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமா சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் எண்ணூர் உள்ளிட்ட எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், அதே போல பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு தற்போது ஏற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்ததன் அடிப்படையில மீனவர்களுக்கும் அதற்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தற்பொழுது இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை தந்ததற்கு நன்றி விவேக்குமார். சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார். லட்சுமணன், வானிலை ஆய்வு மையம் மேலும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சூர்யா. வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து கடந்த 1 மாதங்களாக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் உட்பட 7 மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொழிய வாய்ப்புள்ளது என தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் திருவள்ளூர் உட்பட இரண்டு மாவட்டங்களில் மழை பொழிய அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கடலூர் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகங்களில் கூட இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. அந்த புயல் எச்சரிக்கை காரணமாக இந்த கூண்டுகள் ஆனது ஏற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்துள்ளதாகவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் பகுதியில் மட்டும் மிதமான மழை பெய்ய உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் எனவும் பெருமழையில் பாதிப்பு எதுவும் இல்லவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பே இந்த அறிவிப்புகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பின் பேரில் அறிவித்திருப்பட்டால் மட்டுமே பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூர்யா, அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று செய்தி கிடைத்திருக்கிறது. முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி லட்சுமணன்.